நமஸ்காரம் இந்த வீடியோவில் பிரிங்கி மகரிஷியோடைய வரலாறு கதை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் முனிவர்களும் மனிதர்கள்தான் என்பதால் உருவத்தில் பெரிதான எந்த வேற்றுமையும் அவர்களிடம் இருப்பதில்லை ஆனால் அவர்களுடைய சக்தியோ அதீதமானது எதையும் சிந்திக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் என்பதால் அவர்களை சித்தர்கள் என்றும் அழைக்கின்றோம் அப்படி மனிதர்களை விட வித்தியாசமாக ஒரு முனிவர் இருந்திருக்கிறார் அவர்தான் பிரிங்கி முனிவர் மூன்று கால்களுடன் இருந்த இந்த முனிவரால் தான் சிவனும் பார்வதியும் ஒரே உடலாய் அர்த்தநாரீஸ்வரராக மாறினார்கள் என்கிறது புராணம் முனிவர் சிவபக்தர் அருகில் இருக்கும் பார்வதியை கூட வணங்காமல் மட்டுமே வணங்கும் குணம் படைத்தவர் இப்படி நாள்தோறும் மட்டுமே வழிபட்டு வந்தாலும் அம்பாளை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை இதை கண்டு அம்பாள் கோபமடைந்தால் இது குறித்து சிவனிடம் முறையிட்டால் நாம் தனித்தனியாக இருப்பதால் தானே இப்படி என்னை புறக்கணித்து உங்களை மட்டும் வழிபடுகிறார் நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் என்ன செய்வார் அப்போது என்னையும் சேர்த்துதானே வழிபட்டாக வேண்டும் என்று கேட்டார் அன்று சிவபெருமானை வழிபட வந்தார் பெருங்கி முனிவர் எதிரில் இருவரும் ஒன்றிணைந்து ஒரே உருவமாய் அம்மையப்பனாய் நின்றனர் அதை கண்டு அதிர்ந்து போனார் பெருங்கி முனிவர் இப்படி இருந்தால் நம்முடைய ஈசனை எப்படி வணங்குவது அங்கே அம்பாளும் அல்லவா இருக்கிறாள் என்று யோசித்த பெருங்கி முனிவர் வண்ட உருவம் எடுத்தார் அம்மையப்பனின் தொப்புள் வழியே துளையிட்டு சிவனை மட்டும் சுற்றி வணங்கி சென்றார் இதை கண்டு மேலும் கோபமடைந்தார் அம்பாள் உடலில் சக்தி இருப்பதால் தானே இதை செய்ய முடிந்தது என்று பிரிங்கி முனிவரின் உடற்பாகத்தில் உள்ள தசை கூறாக்கிய சக்தியை நீக்கினாள் அதனால் வலிமையிழந்து பிரிங்கி தடுமாறினார் உன்னை வணங்கியதற்காகவா எனக்கு இந்த தண்டனை என்று பிரிங்கி முனிவர் சிவபெருமானிடம் கேட்டார் நிலைமையை உணர்ந்து கொண்ட ஈசன் உடனே வலிமையுள்ள மூன்றாவது ஒன்றை கொடுத்து அருளினார் அத்துடன் பிரிங்கி முனிவரே நாங்கள் இருவரும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சிவசக்தி வழிபாடே சிறந்தது என்று உபதேசித்தார் அதனால் மனம் தெளிந்த பிரிங்கியும் என்னை அறியாத செய்த தவறுகளை மன்னித்து அருள வேண்டும் என்று அம்பாளிடம் மன்னிப்பு கோரினார் அறியாமல் செய்த தவறை மன்னித்தேன் என அன்னையும் அருள் பொழிந்தார் திருச்சி திருவானைக்கோவில் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் சிவலிங்க சன்னதிக்கு இடதுபுறம் அமைந்துள்ள வெளிப்பிரகார தூணில் மூன்று கால்களுடன் கூடிய முனிவரின் சிற்பம் இருக்கிறது திருவானைக்காவல் கோவில் சென்றால் பிரிங்கி முனிவரை தரிசித்து வழிபட மறக்காதீர்கள் சென்னையில் உள்ள பரங்கிமலையில்தான் இவர் தவம் செய்த இடம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன பிருங்கி தவம் செய்த மலை என்பதால் அது பிரங்கி மலை என்று அழைக்கப்பட்டதாகவும் விஜயநகர மன்னர்கள் காலத்துக்கு பிறகு அது பரங்கிமலையாக திரிந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு ஆதாரமாக அங்கிருக்கும் சிவன் கோவிலையும் அங்கு இருந்த சோழர்கள் காலத்திய கல்வெட்டையும் சுட்டி காட்டுகிறார்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பதிவுகளை பார்க்கணுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி